ஹாய், என் பேர் மேக்னா. இந்த நானும் ஒரு அழகிதான் படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இப்போது கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. சிட்டிஸ்லலாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல, பட் வில்லேஜஸ்லலாம் இன்னுமே அது நடந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து படமாக எடுத்து அதில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம். ஹாய், என் பேர் ராஜதுரை. நான் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் படத்தில் வந்து துரப்பானின் ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு பெண்மை போட்டுன்னு கதை. மேடம் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பெண்ணோட ஸ்டோரி. பெண்ணு வந்து என்னெல்லாம் வந்து எதிர்க்காங்க, அவங்க வந்து எப்படிலாம் வந்து சமுதாயம் பார்க்குறது வைக்குது, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான். ஒரு பெண் வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு நல்ல கதை. சார், நீங்கள் பேசுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண். நான் இந்த மூவியில் மெயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபெமினிசம் சொல்ல முடியாது. A woman fights for her rights, அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது. இட்ஸ் நாட் ஃபெமினிசம். ஒரு ஒரு பொண்ணு வந்து எல்லா அந்த சொசைட்டியை எதிர்த்து ஒரு போராடுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ஓகே, நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் நல்லா நாங்கள் பண்ணியிருக்கோம், பட் மக்கள் கையில் தானே இருக்கு. ஸோ யா, ஷூட்டிங் வந்து முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டம். அங்கே வந்து சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், களக்காடு, அங்கே உள்ள சுற்றி உள்ள ஒரு கிராமத்தில் வச்சு தான் எடுத்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல, எங்கே ஒரு ஊர், சொந்த ஊரில் வச்சு எடுத்த படம், சொந்த மக்களை வச்சு ஒரு நடித்த படம். யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான். மற்றவங்க ஃபுல்லாக எங்கள் ஊரில் உள்ள ஆட்கள் தான். அதான் சொல்லிச்சில் ஒரு பெண்மை போட்டும் கதை. ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கக்கூடாது. ஒரு பெண்ணை வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம வந்து டான் பண்ணி கீழே தழுதமோ அந்த விஷயத்துக்கு மோட்டிவ் பண்ணுற ஒரு படம். அதே தாண்டி படத்தில் என்டர்டைன்மெண்ட் நான் நடிச்சிருக்கேன். அதான் ஒரு என்டர்டைன்மெண்ட் அது சொன்ன படத்தோட சஸ்பென்ஸ் போயிடும். அதுதான் அதோட தீம் வச்சு தான் நாங்கள் படமே எடுத்திருக்கோம். ஸோ அதை சொன்னால் ஸ்டோரியே சொன்ன மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். நீங்கள் கதை ஏறும்போது எப்படி இருந்துச்சு? கமிட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், அடுத்தடுத்து நல்ல சான்ஸ் வச்சு வரும் அப்படின்னு நினச்சிங்களா? எப்படி? நான் வந்து எனக்கு பேசிக்காகவே எனக்கு இந்த ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸ்லாம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசை. லைக் நயன்தாரா மேம் பண்ணியிருக்காங்களே அறம், அந்த மாதிரிலாம் இட்ஸ் நாட் அ ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம், பட் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு லீடாக பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் ஓகே, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும் போது இதில் ஃபீமேல் தான் வந்து மெயின் லீட் மாதிரி இருந்துச்சு. அது ஸோ அதை வச்சு தான் கதையே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ கேட்டவுடனே எனக்கு ஓகே, நம்ம மூலயமா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இட்ஸ் ஃபைன், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன். சீன்ஸ்லாம் பெருசாக இல்லைங்க, இது வில்லேஜ் சப்ஜெக்ட்னு சொன்னால. ஸோ ரொம்பவே ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரொமான்ஸ் எல்லாம் இருக்காது. நார்மலாக ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல் லெவலாம் இருக்கும்ல, ஸோ எப்படி இருப்பாங்க, நார்மலாக பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க, எப்படி தான் பே, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரொமான்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப ரொமான்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு டீசெண்டாக இருக்கும். ஆமாம், அப்பயும் அவர் அமைதியாக தான் இருப்பார். நாங்கள் தான் கொஞ்சம் அவரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரை ஒரு அந்த வழிக்கு கொண்டு வரதே கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்ரிடே நிறைய திட்டு அழுக இல்லை, ஷூட்டிங் சார். டைரக்டர் தான் மியூசிக் டைரக்டர். ஆமாம், மூணு பாடல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுப்பதுனால கெட்டு போகுதுன்னு ஒரு ஒரு சமுதாயத்தை மோட்டிவ் பண்ணுற ஒரு பாட்டு. அப்புறம் வந்து கருவறை தெய்வமானு சொல்லிட்டு ஒரு
ஒரு சோகமான பாட்டு வந்து நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இன்னொரு பாட்டு வந்து ரெண்டு பாட்டு ஞாபகம் இன்னொரு பாட்டு சாரி நான் நான் எனக்கு என்ன சொல்றது, இப்போ நான் சீரியல் வந்து என்னோட ஸ்டேபிளா இப்போ நான் பண்ணிட்டே இருக்கிறது. சீரியல்ன்றது வந்து நான் ஸ்டேபிளா எவ்ரிடே பண்றது. ஸோ அதை தாண்டி மூவிஸ் எனக்கு கண்டினியூஸா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அதுக்கு போயிடுவேன். இல்லை அந்த 15 டேஸ்லேயே வந்து நான் 15 டேஸ் தான் பண்ணுறேன் சீரியல். ஸோ அந்த 15 டேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த கேப்பில் மூவிஸ் வந்து அதுவும் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் அட்ஜஸ்ட் டேட்லாம் ப்ராப்ளம் வராது. அப்படி ப்ராப்ளம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா மூவி ஆப்வியஸ்லி நான் போயிடுவேன். ரிலீஸ் வந்து July 5th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி நியர்லி 30 தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். மெயின்லி விமென்ஸ் அந்த மாதிரி பெண்கள் போய் பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ யா கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு போய் பார்க்கணும் எங்களோட ஆசை. தேங்க்யூ.